Okay, now let us see the lucky koala. An 8-year-old koala in Australia emerged with barely a scratch after riding for kilometers with its head stuck in the grill of a car. ஸோ இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன பார்க்கலாமா? தி லக்கி கோலா அப்படின்னா அதிர்ஷ்டக்கார கோலா கரடி அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியாவில் காரின் கம்பியில், அதாவது கிரில்லில் தலை மாட்டிக்கொண்டபடியே பல கிலோமீட்டர்கள் பிரயாணம் செய்த ஒரு கோலா கரடி உடலில் ஒரு சிறு காயம் கூட இல்லாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது அப்படிங்கிறதான் இதனுடைய மீனிங். ரைட்டா? தேங்க்யூ. ஓகே, இதில் இருக்க வொகாபுலரி பார்ப்போம். எமர்ஜ் இல்லைனா எமர்ஜ்ட் அப்படின்னா வேர்ப், தோன்று. சப்மர்ஜ் அப்படின்னா வேர்ப், தண்ணீரில் மூழ்கு. பேர்லி அப்படின்னா தேவைக்கும் சற்று குறைவாக. இதே மாதிரி பார்லின்னு ஒன்று இருக்குது, அது வந்து நவுன்னு, வால் கோதுமைன்னு சொல்லுவாங்க. அதே பார்லி கஞ்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான். அதே மாதிரி கோலா அப்படின்னா நவுன்னு ஒரு வகை கரடி குறிக்கிறது. இதே வந்து பேர் அப்படின்னா அட்ஜெக்டிவ், மூடப்படாத. ஓகே, தேங்க்யூ. இப்போ ஒகாபுலரி டூவில் நம்ம சில வார்த்தை பார்க்கலாம். இதில் வந்து பேர் பாடி அப்படின்னா வெற்றுடம்பு, ஆடை அணியாத உடம்பு அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி பேர் ஃபுட் அப்படின்னா வெறும் கால், இதுக்கு வந்து நம்ம செருப்பு அணியாத கால் அப்படி சொல்லலாம். அதேமாதிரி ஸ்டிக், அதனுடைய இறந்த காலம் வந்து ஸ்டக், அது வந்து வேர்பு, இது வந்து ஒட்டு. அதேமாதிரி ஸ்டிக் நவுனா சொன்னீங்கன்னா குச்சி அப்படின்னு வரும். இது ரெண்டுக்குமே உச்சரிப்பு ஒன்று தான். அதேமாதிரி ரைடு, ரைடிங், இது ரெண்டுமே வந்து வேர்ப், சவாரி செய்வது. கிரில் நவுன், கம்பி தடுப்பு. இப்போ பேர்லி எ ஸ்க்ராச் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸு, இது வந்து ஒரு கீறல் கூட இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? தேங்க்யூ.